தூத்துக்குடியில் காதல் திருமணம் செய்த மகள் மற்றும் மருமகனை பெண்ணின் தந்தை வெட்டி கொன்றுவிட்டு தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் அருகே வீரப்பட்டியை சேர்ந்த வடிவேல் என்பவரின் மகன் மாணிக்கராஜா அதே பகுதியை சேர்ந்த ரேஷ்மா என்பவரும் காதலித்து வந்தனர் ரேஷ்மா வீட்டினர் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் திருமணம் நடந்துள்ளது இதையடுத்து புதுமண தம்பதியர் வீரப்பட்டி கிராமத்திற்கு வந்தனர் இந்நிலையில் மாணிக்க மாணிக்கராஜாவும் ரேஷ்மாவும் வீட்டில் தனிமையில் இருந்தபோது சரமாரியாக வெட்டி கொல்லப்பட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் படுகொலையில் ரேஷ்மாவின் தந்தை முத்துக்குட்டிக்கு தொடர்பு இருப்பது காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது திருமணமான இருபத்தெட்டே நாட்களில் புதுமண தம்பதியர் கொல்லப்பட்ட சம்பவம் வீரப்பட்டி பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது